ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்பூர். கால் கப்பு ரவை இருந்தால் போதும், இந்த அல்வா சூப்பராக செய்திடலாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். சின்ன சின்ன கப்பில் தான் இன்றைக்கி செய்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டோட செய்து பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் குட்டி ரவை, பொடி ரவை இருக்கு இல்லைங்களா, அது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், பால் வந்து 2 கப், ரவை வந்து 1 கப், பால் வந்து 2 கப். பால் வந்து நீங்கள் 1 கப் பால், 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்க கப்பு வந்து வீட்டில் இருக்கிற சின்ன கப்பு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதுலேயே மற்ற பொருட்கள் எல்லாம் அளந்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், சக்கரை. சக்கரை வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன். சக்கரை வந்து நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சக்கரை ரவை இருந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய், உருக்காமல் இருக்கிறதா 1/2 கப் எடுத்துக்கோங்க, உருக்குன நெய்யாக இருந்தால் 1/4 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து நெய்யை வந்து சக்கரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். சக்கரை வந்து கேரமல் பண்ண போகிறோம். நேச்சுரல் கலர் கிடைக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த மாதிரி செய்தால் பாருங்கள், நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டேருந்து நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தால் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி உருகி நல்ல ஒரு கலர், டார்க் கலர் வரும் பாருங்கள். சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு, நல்ல ஒரு டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க ரவை, பால், ஏலக்காய் தூள் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது தெரிக்கும், லைட்டாக பயப்பட தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சேர்ந்து வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, அந்த சக்கரை நெய்யோடு சேர்ந்து ரவையும் சேர்ந்து அந்த பால்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா வெந்து வந்துடும். கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நேச்சுரல் கலராக கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள், நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா நெய் தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டே நெய் சேர்த்துட்டோம் இல்லைங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட ஒரு 5-8 நிமிஷத்துக்கு எல்லாமே நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும் பாருங்கள். நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு, கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நேரமும் போட்டு கலர தேவையில்லை, இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆற கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சூப்பரான ரவா அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க, சரியான டேஸ்டில் இருக்கும் பாருங்கள். இந்த பதத்தில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட நெய் சேர்த்து கேரமல் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நேச்சுரல் கலரோடையும் சூப்பரான வாசனையோடையும் ஸ்வீட் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன கப்பிலே செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சின்ன பிளேட்டில், அப்படி இல்லை கப்பில் கூட வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. மேலே கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாயில் வச்சா சூப்பராக அப்படியே கரைஞ்சி போகும், நாக்கிலே நிற்கும் சுவை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.